நெட்வொர்க்குகள் மற்றும் நிபுணத்துவம் சார்ந்த வேலைகளில் புதிய வெளிநாட்டு ஊழியர்களுக்கு புதிய பணி அனுமதியை சிங்கப்பூர் அரசு அறிமுகப்படுத்தியது. இது சிங்கப்பூர் நிறுவனங்கள் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்துவதை எளிதாக்குகிறது. இந்த புதிய அனுமதியின் மூலம் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 30,000 சிங்கப்பூர் டாலர்கள் சம்பாதிக்கும் வெளிநாட்டவர்கள் 5 ஆண்டு பணிக்கான அனுமதியை பெற அனுமதி கிடைக்கும். இதில் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் பணிதேடவும் அனுமதி கிடைக்கும். விளையாட்டு, கலை, அறிவியல் மற்றும் கல்வித்துறையில் உள்ள விதிவிலக்கான நபர்களும் இதற்கு தகுதி உடையவர்கள். இந்த விண்ணப்பதாரர்களுக்கான நிபந்தனைகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வணிகங்கள் மற்றும் திறமைகள் என இரு அம்சங்களை சார்ந்தவர்களும் முதலீடு செய்வதற்கும் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான இடங்களை தேடுகின்றனர். சிங்கப்பூர் அத்தகைய இடம் என்று சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சர் டான்சி லெங் கூறினார். சிங்கப்பூர் அதன் புதிய வேலை அனுமதிக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், நிதி, கலை, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை ஈர்க்கும் முயற்சிகளை குறிப்பிட்ட அமைச்சர் டான் இந்த துறைகளில் முன்னேற்றத்தை கொண்டு வருபவர்களை ஈர்க்க தாங்கள் ஆசைப்படுவதாக தெரிவித்தார்.